ட்ரெண்டிங் உட்ஸ் தமிழ் நேயர்களுக்கும் வணக்கம். நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கிலாந்து வீரனுக்கு என்றுமே வயது ஒரு பொருட்டே இல்லை என்பதை ஒரு தரமான சம்பவம் நினைவுபடுத்தியுள்ளது. எப்பா என்ன அடி, இங்கிலாந்தில் கொரோனா வைரஸ் பரவல் இருந்தாலும் இந்திய அளவுக்கு உச்சத்தில் இல்லை. இந்திய அளவுக்கு இப்போது உலகில் வேறு எந்த நாடும் பாதிக்கப்படவில்லை. இதனால் அங்கு உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. வீரர்கள் தகுந்த முன்னெச்சரிக்கை விதிமுறைகளை பின்பற்றி விளையாடி வருகின்றனர். அப்படியே ஐபிஎல் 2021 அங்கே நடத்த வழி இருக்கான்னு சொல்லுங்க ராசா. இங்கிலாந்தில் கவுண்டி சாம்பியன்ஷிப் 2021 தொடரில் ஹென்ட் அணியும் கிளாம் மோர்கன் அணியும் மோதின. இதில் முதல் பேட்டிங் செய்த கென்ட் அணி தனது முதல் இன்னிங்ஸில் 307 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன ஒரு கட்டத்தில் 72-2 என்ற நிலையில் இருந்து 128-8 என்று அதாலாபாத் தளத்திற்கு சென்றது. மேட்ச் இன்னும் 5 நிமிடத்தில் முடிந்துவிடும் என்றும் அனைவரும் கணக்கு போட 7வது வீரராக களமிறங்கிய 45 வயதான ஆல்ரவுண்டர் டேரன் ஸ்டீவன்ஸ் இனி வேலைக்கு ஆகாது என்று கியரே மாற்ற ஆரம்பித்தார். எதிர் திசையில் நின்றது மிகல் கமின்ஸ் எனும் பவுலர். சும்மா சிக்சர்களும் பவுண்டரிகளும் ஸ்டீவன்ஸ் பேட்டிங்கில் இருந்து தெரிக்க ஆரம்பித்தன. ஸ்பின் பாஸ்ட் என்று அனைத்து பவுலர்களின் பந்துகளும் அவரது பேட்டில் பட்டு பெவிலியனுக்கு வீரநடையை போட்டு திரும்பிக் கொண்டிருந்தன. 149 பந்துகளில் 190 ரன்களும் இதில் 15 பவுண்டரிகளும் 15 சிக்சர்களும் அடக்கம். அப்படியே எதிரணி பவுலர்களும் அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஸ்ட்ரைக் ரேட் 127. 9வது விக்கெட்டுக்கு டேரன் ஸ்டீவன்ஸ் மிகல் கமின்ஸ் ஜோடி அடித்த ரன்கள் 166 ரன்கள். இதில் கமின்ஸ் மட்டும் அடித்தது 1 ரன். 45 வயதான பேட்ஸ்மேன் என்று கற்பூரத்தில் அடித்து சத்தியம் செய்தாலும் யாரும் நம்ப மாட்டார்கள். அவரது சிக்சர்களை பார்த்தால் இங்கே பலர் 32 வயதில் முடியலப்பா என்று முணங்கிவிடுவது நிச்சயம் சாபக்கேடுதான்.